ஹாய் நண்பா, நம்ம வந்து இன்றைக்கி இந்த விளையாட்டு என்ன பார்க்குறோன்னா, மொபைல் கேமுக்கும் பிசி கேமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, இல்லை வந்து இது ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து கேமோட ப்ரைஸிலிருந்து அண்டு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தேவையான அளவுலேருந்து எல்லாமே வந்து இதோட கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பா, நம்ம இப்போ கேம்னு வந்து பார்க்கும்போது கேமுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் கன்ஃபார்ம். அந்த வகையில் வந்து பார்க்கும்போது மொபைல் கேமுக்கு வந்து ப்ரைஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மி. அதனால் வந்து என்னோடய பாயிண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக வந்து மொபைலுக்கு தான் சொல்லுவேன். மொபைலுக்கு வந்து ஏன் நான் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா மொபைலில் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் லான்ச் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் மோஸ்ட்லி நிறைய கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி எதுவும் வராது. பட் இதுவே நீங்கள் வந்து பிசி கேம்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டுறமா நிறைய கேம்ஸும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ கிராக்கடு வெர்ஷனான கேம்ஸை மட்டும்தான் விளையாடுவீங்க, அதனால் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னு வந்து பார்க்கும்போது மொபைலுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், பிசிக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்தது கிராஃபிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து பிசிக்கு தான் வந்து சொல்லுவேன், ஏன்னா கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும் மானிட்டரில். இதே நீங்கள் வந்து மொபைலோட கிராஃபிக்ஸ்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே ரேட் அதிகமாக கொடுத்தாலும் கூட உங்களுக்கு பிசி ரேஞ்சுக்கு வந்து கிராஃபிக்ஸ் உங்களுக்கு கிடையவே இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து நீங்கள் மொபைல் வந்து நீங்கள் என்ன தான் வாங்கினாலும் அதோட டிஸ்பிளே சைஸ்னு பார்க்கும் ரொம்ப சின்னது, அது மட்டுமே கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி அளவுக்கு கண்டிப்பாக வராது. அந்த வகையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து சேரும், ஏன்னா நீங்கள் வந்து மொபைலோட கேம் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்கும்னு. ஸோ பிசிக்கு தான் இந்த பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து சேரும். நீங்கள் கம்மி ரேட்டில் பிசி வாங்கினா கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கிராஃபிக்ஸ். ஓகே நண்பா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து எதில் பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கு தான் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 fingers மட்டும் வச்சு தான் விளையாடுற மாதிரி இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து கேம் பிளே வந்து கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வந்து ஜம்ப் பண்ணுறதும் அதிலே இருக்கும், ரன் பண்ணுறதும் அதிலே இருக்கும். இதே நீங்கள் ஃபயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே விரலில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் வந்து 3-4 விரலில் கூட வச்சு விளையாடுவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அப்படி விளையாடுவாங்க. பட் நீங்கள் நார்மலாக வந்து மோஸ்ட்லி அதிகமாக பார்த்தீங்கன்னா 2 fingers மட்டும் தான் வச்சு விளையாடுவாங்க, அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே நீங்கள் பிசினா வந்து பார்த்தீங்கன்னா விளையாட தெரியாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வேறு லெவலாக விளையாட முடியும், ஏன்னா வந்து நீங்கள் ரைட் சைடில் மவுஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பிசிக்கு தான் என்னோடய பாயிண்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிசிக்கு தான் மறுபடியும் வந்து சேரும். ஏன்னா நீங்கள் மொபைல் கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மொபைலில் வந்து வெறும் நீங்கள் கேம் பிளே மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது வந்து யூடியூப்பில் லைவ் சேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டிஸ்பிளேட் அக்யூரேட்டாக தெரியாது. பட் இதுவே நீங்கள் பிசின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து டுவல் மானிட்டர் வச்சு நீங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து கேம் விளையாண்டுக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து சேட்டு அதாவது லைவ் சேட்டை வந்து நீங்கள் ரீடும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் வந்து பிசிக்கே வந்து இதுக்கும் திரும்ப ஒரு பாயிண்ட் வந்து சேருது, மொபைலுக்கு வந்து எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் சேட்டுங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது, பார்த்தாலும் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கன்வீனியன்ட் ஈஸியாகவும் இருக்காது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து கேம்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்பர் ஆஃப் கேம்ஸ். இது வந்து கண்டிப்பாக மொபைலுக்கு தான் வந்து சேரும், ஏன்னா மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து மொபைல் யூஸராக வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க, இப்போ வந்துட்டு இருக்கிறீங்க, அதனால் வந்து மொபைலில் வந்து கேமும் ரொம்ப அதிகம், அதனால் மொபைலுக்கு இந்த பாயிண்ட் வருது. இதே நீங்கள் பிசின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப மோஸ்ட்லி நிறைய பேர்லாம் வந்து பிசிலாம் யூஸ் பண்ணி கேம் விளாட மாட்டாங்க, ஏன்னா வந்து அவங்க வந்து பவர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்குறது செலவு இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் அந்தளவுக்கு கேம்ஸ் வந்து அதிகமாக லான்ச் பண்ண மாட்டாங்க. மொபைல்லாம் வந்து மாதத்துக்கு வந்து ஏகப்பட்ட கேம்ஸ்லாம் லான்ச் பண்ணுவாங்க, ஏன்னா நிறையா பேர் மொபைல் யூஸர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மொபைலில் கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அது சின்ன கேமாக இருந்தாலும் சரி பெரிய கேமாக இருந்தாலும் சரி மொபைலில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் பிசியோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே நண்பா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான கேம்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மொபைலில் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
அதிகமாகவே இருக்காது, சும்மா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பெட்டராக இருக்கும். இதே வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் கூட கேம்ஸ் வந்து காப்பி அடித்து அப்படியே வந்து மொபைலில் போடுவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிடிஏ 5 வந்து பிசியில் மட்டும்தான் இருக்குது, மொபைலுக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில நல் பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஜிடிஏ 5 இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா அந்த தீமை மட்டும் அப்ளை பண்ணிட்டு கேம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லான்ச் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக வந்து ஃபேக்கான கேம்ஸ் நிறையாவே இருக்கும் மொபைலில். ஸோ இதுக்கு வந்து பிசிக்கு தான் நான் வந்து பாயிண்ட் தருவேன், ஏன்னா பிசியில் வந்து அது அளவுக்கு ஃபேக் கேம்ஸ் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து மொபைல் தான் வின் ஆகுது. மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ஸ்பெக்கு கொண்ட கேம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதே நீங்கள் பிசியில் வரக்கூடிய பிசியில் வரக்கூடிய பப்ஜி கேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிபியும் அதிகம், ஸ்டோரேஜும் அதிகம், அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேம்லாம் வரும் மொபைலில் கம்பேர் பண்ணும்போது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு இந்த பாயிண்ட் வருது. ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்தா இந்த கம்பேரிசன் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நம்புகிறேன். பிடிச்சா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து எது உங்களுக்கு பெட்டராக இருக்குதோ அதையும் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது பிசிக்கு தான் என்னோடய பாயிண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாம்டெக் தமிழ், பை ஷாம்.